காய்ச்சல் ஒளிபரப்பாகிற கண்ணாடி கண்ணை சீரியலில் இப்போ ஹை வோல்டேஜ் சீக்வன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடச்சிருக்கு, அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த சீரியல் நல்ல ஒரு சீக்வன் கொண்ட ஒரு சீரியல் தான். ஆனால் நடுவில் கதைக்களம் மாற்றத்தினால சில விஷயங்கள் மாறி இருந்தாலும் இப்போ அப்கமிங்கில் வரக்கூடிய சில ட்ராக்ஸ் தான் சீரியலை இன்னும் டிஆர்பியில் நல்ல ஒரு இன்க்ரீஸ் லெவலுக்கு கொண்டு போகும். சன் டிவியில் இப்போது அடுத்தடுத்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் சீரியலுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறப்போ இந்த சீரியலுடைய டிஆர்பி நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சீரியலோட முக்கியமான சீக்வன்ஸுக்கு வந்தால் தான் கண்டிப்பாக சீரியலோட டிஆர்பி வரும். இதில் இன்னும் சில ரசிகர்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. இந்த சீக்வன்ஸ் வந்துட்டால் சீரியல் ஒரு வேளை முடிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான தகவல் கூட நிறைய ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதை பற்றியும் தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு சீக்வன் இப்போ சீரியலில் கொண்டு வரதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறப்போ சன் டிவியில் சில முக்கியமான சீரியல்களை முடிக்க போகிறதாகவும் அதுக்கடுத்து சில புதிய சீரியல்கள் வரதாகவும் இருக்குது. இந்த வகையில் இந்த ஒரு சீரியலை டிஆர்பி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த சீக்வன்ஸை கொண்டு வந்தது ஆகணும். அதாவது அப்படி என்ன சீக்வன் அப்படின்னா மீராவும் கௌதமும் ஒன்று சேர்றது தான். ஸோ அப்பா மகள் அந்த ஒரு அழகான சீக்வன்ஸை சீரியலில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒன்று சேரக்கூடிய அந்த விஷயம் வந்து டிஆர்பி நல்ல ஒரு இன்க்ரீஸ் லெவலுக்கு கொண்டு போகும். அடுத்தபடியாக இந்த ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டால் சீரியல் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிற எல்லாருக்கும் குழப்பம் இருக்கும். ஒருவேளை இந்த சீரியலை ஃபினிஷ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது யாருக்காச்சும் குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த சீரியல் இன்னும் 1000 எபிசோட்ஸ் வரையும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் சில விஷயங்களை நம்ம எதிர்பார்க்குறப்போ சீரியலில் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறப்போ மீரா அண்ட் யுவா, ஸோ இவங்களுக்கான ட்ராக்கும் அப்புறம் மீரா அண்ட் கௌதம் இவங்களுக்கான ட்ராக்கும் தான் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது. மேக்ஸிமம் மீராவுடைய அந்த ப்ரெக்னன்சி ட்ராக் விரைவில் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.